இன்றைக்கு நான் பார்க்க போற ஹெடிங் வந்து பிஓஎஸ் ஹெடிங் வந்து பிஓஎஸ் கோவையை எப்படி நாம கேமெப்பால கேமெப்பை பயன்படுத்தி சுருக்கிறது நான் பார்க்கணும். சரி, அப்படி இல்லை அவை எக்ஸ் பிளஸ் ஒய் பார்னு வந்தீங்களா, இது ஒரு பிஓஎஸ் கோவை. அப்ப இவரை எப்படி நாம சுருக்க போறோம்னு சொன்னால், போற எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எஃப் பிளஸ் இப்போ இந்த கோவையை எழுதுறேன் சொல்லுங்களேன், எக்ஸ் பிளஸ் ஒய் பார் இப்படி ஒரு கோவை என்று இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ நாம இதில் பிஓஎஸ் கோவையை நாம கேமெப்பில் சுருக்க போகிறோம்னு சொன்னால், பிஓஎஸ் கோவை தெரிஞ்சிருக்கணும், கேமெப்பில் ஜீரோ உண்மை அட்டவணையில் ஜீரோக்களை கூட்டமாக்கும் பொழுது பெறப்படுற ஒரு கோவை. உண்மை அட்டவணையில் ஜீரோக்களை கூட்டமாக்கும் பொழுது பெறப்படுற கோவை தான் பிஓஎஸ் கோவை. சரியா தம்பி? சரியா? சரி, ஓகே. அப்போ அடுத்தது வந்து இதில் வந்து பார்க்கும் பொழுது, இப்போ பிஓஎஸ் கோவைன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார், அதாவது உண்மை அட்டவணை எடுத்து பாருங்களேன், ஜீரோவை ஜீரோ கூட்டமாக்கும் பொழுது உள்ளீடு வந்து உள்ளீடு ஜீரோவா இருந்துச்சுன்னா பார் இல்லாமல் எழுதுவோம், பார் இல்லாமல் எழுதுவோம். உள்ளீட்டுல ஒன் இருந்துச்சுன்னா பார் போட்டு எழுதுவோம். இது நாம ஏற்கனவே இந்த விடயங்களை நாம பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள் நாம கூடுதலாக நெஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அப்ப நாம இதை இதுல பிரயோகிக்க போறோம்னு சொன்னா, இப்ப நாம இதுல பிரயோகிக்க போறோம்னு சொன்னா, இப்ப இவர் பார் இல்லாம தானே இருக்கார், அப்ப இவர் என்ன இருந்திருக்கணும், ஜீரோ வந்திருக்கணும். இவர் என்ன இருந்திருக்கணும், ஜீரோ வந்திருக்கணும். பிரியங்கா, சரியா? ஆகவே பிரியங்கா செக் பண்ணுங்க, விளங்குதா தம்பி நான் பேசுறேன், கவரேஜ் ட்ரபிள் இல்லை, யாரு மிருப்சண்டாக தெளிவா விளங்குது. சரியா, வையை பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பி, வையும் பாரில் தானே, அவர் என்னையா இருக்கும், சீருவா இருக்கு. அப்ப இவரும் என்னையா இருக்கும், சீரோ. இவரும் என்னையா இருக்கிறார், வண்ணா இருக்குறார், பார் போட்டதால வண்ணா இருக்கு. சரியா, வண்ணா இருக்கு. ஆனா இவர் எஸ்ஓபி கமெண்ட் எடுத்து பாருங்க, இப்ப போற எக்ஸாம்பிள் இப்படி எடுத்து பாருங்க, எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பார் இப்படி இருக்கும்னு சொன்னா, இவர் இவருக்கு கேவே பிளஸ் இருக்கிற இவர் என்ன, இவர் ஒன், இவர் ஒன், ஒன் ஜீரோ. அப்ப கேமெப்ல சாரி, இவர் வந்து எஸ்ஓபி கோவை, எஸ்ஓபி கோவை சுருக்கும் பொழுது வண்ணத்தான் கூட்டமாக்கும், வண்ண கூட்டமாக்குறதால வண் காணப்பட்ட இடத்துல பார் இல்லாமல் எழுதும். ஆகவே பார் இல்லாமல் இருந்தா அவர் என்ன இருக்கு தம்பி, வண்ணாக இருக்கும். ஆகவே பார் இருந்தானே இருக்கும், சீரோவா இருக்கும். ஆனா பிஓஎஸ் கோவை, பிஓஎஸ் கோவை எப்படி ஜீரோக்குள்ள கூட்டமாக்கும் பொழுது பெறப்படுறது. அப்ப ஜீரோக்குள்ள கூட்டமாக்க பெறப்படுறதால ஜீரோ காணப்பட்டுச்சுன்னா பார் இல்லாமல் இருக்கும். ஆகவே கோவையில பார் இல்லாம காணப்பட்ட அவர் சீரோவாக இருக்கும். சரியா தம்பி? ஆக இவரை கேமெப்ல நாம சுருக்கும் பொழுது, கேமெப்ல கூட்டமாக்கும் பொழுது இவ்வாறு தான் கூட்டமாக்கலாம். கேமெப்ல சுருக்கும் பொழுது நாம இவர் என்ன செய்யலாம், இவ்வாறு தான் குறிக்கலாம். இவர் எக்ஸ், இவர் ஒய் என்று சொன்னா, இப்ப லேசா பாருங்க, இவர் ஜீரோ, இவர் நான் அவதானிக்கிறேன்னா கொஞ்சம் நில்லுங்க, ஜீரோ ஒன். பிரியங்க கவரேஜ் ட்ரபிளா இருக்கா? சரி, நாம ரெக்கார்ட் போடுவோம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஜீரோ 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 ஒன் ஜீரோ இருக்கு. அப்ப இவர் என்ன, ஜீரோ ஜீரோவுக்கு என்ன போடணும், ஜீரோ போடணும், ஜீரோ ஜீரோ ரெண்டும் ஜீரோ வரணும், இங்க ஜீரோ தான் போடணும். இப்ப ஏன்னு சொன்னா, பிஓஎஸ் கோவையை குறிக்கிறதுக்கு ஜீரோ பயன்படுத்துவோம், எஸ்ஓபி கோவையை குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம், ஒன்னை பயன்படுத்துவோம், கம்மியா கவனமா இருக்கும். ஆக அடுத்த வந்து என்னென்று சொன்னால், ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் எக்ஸ்ட ஜீரோ வைட ஒன் எக்ஸ்ட ஜீரோ வைட ஒன் என்ன இருக்கு. அப்ப இவருக்கும் ஜீரோ, இவருக்கும் ஜீரோ போட்டீங்கன்னா, அப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன இருக்கும், ஒன்னா இருக்கும். அப்ப பிள்ளைகள் இந்த இடத்துல செய்யற பிள்ளைகள் என்னட்டு சொன்னா தம்பிமா, என்னட்டு சொன்னா, இந்த எஸ்ஓபி கோவையை கொண்டு வந்து இங்க குறிக்கி குறிச்சி பழக்கப்பட்டுட்டு, எஸ்ஓபி கோவையை குறிக்கும் பொழுது வண்ண போடுற மாதிரி பிஓஎஸ் கோவையை குறிக்கும் பொழுது வண்ண போடும். அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும், பிஓஎஸ் கோவையை ரெப்ரசன்ட் பண்றது, பிரதிநிதித்துவப்படுத்துறது ஜீரோவால, எஸ்ஓபி கோவையை பிரதிநிதித்துவப்படுத்துறது என்னத்தால, வண்ணால, என்னத்தால, வண்ணால தான் பிரதிநிதித்துவப்படுத்துறது. ஆகவே இதுல இனி கூட்டமாக்கினா சரி, ஒன்று ஜீரோவை கூட்டமாக்கினாலும் சரிதான், நீங்க வண்ண கூட்டமாக்கினாலும் ஒரு விட தான், ஒரு விட தான் பெறப்படும். ஆகவே இவரை கூட்டமாக்கினீங்கன்னு சொன்னா, இவரை கூட்டமாக்கினீங்கன்னு சொன்னா, இப்ப போற எக்ஸாம்பிள் இவரை கூட்டமாக்கினீங்கன்னா, இப்ப எக்ஸ், இப்ப யார் மாறாம இருக்குன்னு பாருங்க, இதுல இப்ப நிலைக்குத்தா பாருங்க, யார் மாறாம இருக்கு, எக்ஸ் வந்து மாறாது. ஆனா கிடையா பாத்தீங்கன்னா, எக்ஸ் வைட பெருமானம் ஜீரோல இருந்ததே மாறுக்கு, வண்ண அமாற்றப்பட்டு, அப்ப அந்த பைங்கிற பெருமானம் வராது.
அப்ப எக்ஸ்ல பெருமானம் மாற்றப்பட்டதால் மாறாம இருக்கிறதால எக்ஸ்ல பெருமானம் என்ன இருக்கு ஜீரோ தான் இருக்கு ஜீரோங்கிறதால உடனே எக்ஸ் ஆகவே என்ன விட எக்ஸ் ஆக காணப்படும் ஆகவே சரியா விளங்குகிறேன் உங்களுக்கு ஆகவே கீழே பாத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ஆகவே என்ன இருக்க போற எக்ஸ் ஆக காணப்படும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த 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 சுருக்கப்பட்ட பெருமானம் எப்படி கிடைக்கப்பட்டிருக்கு நிலைக்கு தான் பாத்தீங்கன்னா எக்ஸ் பெருமானம் மாறல கிடையா பாத்தீங்கன்னா வைட பெருமானம் சீரோல இருந்து மாற்றப்படுது தம்பி வண்ணாக மாற்றப்படுது வண்ணாக மாற்றப்படுற சந்தர்ப்ப அதாவது ஆகவே ஆனா எக்ஸ் பெருமானம் மாறாம காணப்படுது என்ன பெருமானம் இருக்கு எக்ஸுக்கு என்ன பெருமானம் இருக்கு சீரோங்கிற பெருமானம் தான் காணப்படுது அவ என்ன வரப்போகுது எக்ஸ் தான் கிடைக்க போகுது சரியா பிள்ளை தம்பி கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க குயிக்கா சரி எவ்வளவுங்காட்டி பேசுங்களா சட் பண்ணாம பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது முடிஞ்சு முடிஞ்சா செக் பண்ணுங்களா தம்பி சார் கொஞ்சம் விளங்கலை சார் திருப்பி சொல்லிடுங்களா எது எது மிருச்ச விளங்கலை கொஞ்சம் சொல்லுங்க நீங்க இல்லைங்க சார் பார்த்து சொல்றேன் எழுதிட்டீங்களா ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு இந்த பொட்டியில எழுத வேண்டியது சீரோ தான் தோணும் வண்ண எழுத கூடா பிள்ளையில விடுற பிள்ளை வந்து வண்ண எழுதுறதா விளங்கிட்டா சரியா சீரோ 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 வருதுன்னு சொன்னா எக்ஸும் சீரோ வையும் சீரோ வண்ட கொண்டே குறிக்க அந்த ஆல்கோரிதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கொண்டே குறிக்கும் பொழுது நீங்க பயன்படுத்த வேண்டியது என்ன சீரோ தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஏன்னா பிஓஎஸ் கோவைங்கிறதால எஸ்ஓபி கோவையா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கு நம்ம வண்ண பொட்டி சரியா ஆகவே இந்த அடுத்தது என்ன சீரோ ஒன் எக்ஸ் சீரோ வைட ஒன் அப்ப இவர் என்ன சீரோ அடுத்து இவங்க ரெண்டு ஒரு மீனியா இருக்கும் ஒன்னாக இருக்கு இவங்க ரெண்டு ஒரு மீனியா இருக்கு ஒன்னா இருக்கு இப்ப நீங்க எக்ஸை கூட்டமாக்கினா ஒன்ன கூட்டமாக்கினாலும் சீரோ கூட்டமாக்கினாலும் ஒரே விட தான் பெறப்படும் ஆகவே இதான் அதுல ஆன்சர் இதான் அதுல கேள்வி அதுதான் அதுல கூட்டமாக்கல் வரப்படுறேன் கூட்டமாக்கல் சொல்லக்கிட்ட அவர் இந்த கூட்டத்துக்கு நிலை கூட்டா பாக்குறீங்க இவர் மாறல எக்ஸ் வார எக்ஸ் பெருமானம் மீனியா இருக்கு சீரோ அப்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஜீரோங்கிறது பிஓஎஸ் கோவ சீரோங்கிறது பிஓஎஸ் கோவ அப்ப சீரோ வந்தா சும்மா எழுதும் பார் இல்லாம எழுதும்
ஆனா இதுவே எஸ்ஓபி கோவன்ட் சொன்னால் இவரத்து ரெண்டு ஒரு பண்ற இருந்தது இவரத்த பார் போட்டிருப்பு என்ன சீரோ இருந்திருந்தது சீரோ இருக்கிறதான கிடையா பார்த்து கிடையா பார்க்கறதால தம்பி கிடையா பார்க்கறதால் ரெண்டுக்கும் கிடையா பாருங்க இங்க சீரோ என்ன இருக்கு வண்ணாக மாற்றப்படுறதால இப்ப என்ன செய்யும் வை மாற்றப்பட்டு அப்ப என்ன விடு ஆகவே எக்ஸ் தான் விடுது சரியா தம்பி சரி ஓகே இவ்வளவுதான் ஏதோ டவுட் இருக்கா சரியா அடுத்த கேள்வி ஒன்று செய்து பார்ப்போமா என்ன விட வருதுன்னு சொன்னீங்கன்னா போதுமா இதுக்கு இதுக்கு செய்தி செய்தி ஹாட்டுங்க விட ஹாட்டு விட செய்யுங்க பா என்ன விட வருதுன்னு சொல்லுங்க பாப்போம் பேசுங்க அல்லது சட் பண்ணுங்கல்ல எது செய்தாலும் சரி ஓகே இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி இவர் எப்படி செய்ய போறோம்னு சொன்னா இப்ப எக்ஸ் பா வை பா எக்ஸ் வை பாண்டுதானே இருக்கு அப்ப லேசா இப்ப இதை இப்படி செய்து விட்டீங்கன்னா சரி அப்ப எக்ஸ் பாருங்கிற தலை என்ன போட போறீங்க ஒன் இவருக்கும் ஒன் இவருக்கு ஜீரோ இவருக்கு ஒன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் இது புரியுங்க சின்ன சின்ன பிழைகள் வரும் என்னன்னு சொன்னா இந்த கேமப்புக்கு மாற்றும் பொழுது சில பிழைகளை ஏற்படுத்துற சந்தர்ப்பங்கள் அதிகம் இது ஒரு பிஓஎஸ் கோவர் கோவையை கண்டோன மாதிரி இது ஒரு பிஓஎஸ் கோவை பிஓஎஸ் கோவைங்கிறதால கொண்டு ரெப்ரசன்ட் பண்ற என்னத்தை சீரோவை அது மட்டும் ஞாபகம் கொடுங்க அப்ப எக்ஸும் எக்ஸுக்கும் ஒன் வையுக்கும் ஒன் எக்ஸுக்கும் ஒன் வையுக்கும் ஒன் இந்த போட்டு வைட ஒன் எக்ஸ்ல ஒன் இங்க என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும் சீரோவை போடணும் ஒன்ன போட்டீங்கன்னா வேற விட வரும் அடுத்தது ஜீரோ ஒன் எக்ஸ்ல ஜீரோ வைட ஒன் எக்ஸ்ல ஜீரோ என்ன இருக்கு வைட ஒன் என்ன இருக்கு இங்க ஜீரோ ஒன் ஆனா மாறி போட்டீங்கன்னா வேற விட வரும் அந்த அதை மட்டும் கொஞ்சம் கடைபிடிச்சு விட்டீங்கன்னா சரி நீங்க ஒன்ன கூட்டமாக்கினாலும் சரிதான் ஜீரோ கூட்டமாக்கினாலும் ஒரு விட தான் வரும் அப்ப ஒரு பிரச்சனை நான் ஜீரோ கூட்டமாக்கி காட்டுறேன் நான் உங்களுக்கு ஜீரோ கூட்டமாக்கி காட்டும் பொழுது இதுல யார் மாறாம இருக்கு நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இவங்க ரெண்டு ஒரு நிலைக்குத்தா பாருங்க எக்ஸ் பெருமான ஜீரோல இருந்து இதுக்கு மாற்றப்படுது ஒன்னுக்கு மாற்றப்பட்டுச்சு ஒன்னுக்கு மாற்றப்பட்டுச்சு சரியா ஆகவே இதுல கிடையா பாத்தீங்கன்னு சொன்னால் வைர பெருமானம் இதுல கிடையா பாருங்க இந்த கூட்டத்துல கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா வைர பெருமானம் என்ன இருக்கு தம்பி வண்ணாக இருக்கு வண்ணுன்னு சொன்னால் கவனமாக இருக்கணும் இங்க என்ன இருக்கு சீரோ கூட்டமாக்குறீங்க சீரோ கூட்டமாக்கின கூட்டத்துக்கு தான் இங்க பாக்குறீங்க இங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் இங்க சீரோ கூட்டமாக்கும் பொழுது இங்க வண்ண இருக்குன்னு சொன்னால் வண் காணப்பட்ட என்ன எழுதும் டேஷ் போடும் அப்ப எப்படி விடணும்னு சொன்னா வை பா ஆவே விட நடு வரப்படுறார் வை பார் வந்து விட வரப்படுறார் சரியா இதான இதை விட எழுதி கொள்ளுங்க
சரியா? அடுத்த கேள்வி பாப்போமா? பிரியங்க குயிக்கா பேசுங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப அடுத்த பாப்போம். இப்ப இதே மாதிரி ஒரு சின்ன ஒன்றை செய்துட்டு அடுத்த கேள்வி கொஞ்சம் பெருசா போவோமா? சரியா? சரிங்க. இப்ப இதுக்கு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், சரியா? இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜீரோ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் தானே இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஃபைவ்ங்கிற தவிர என்ன போட போறீங்க? ஜீரோ போடுவீங்க. இவருக்கு என்ன போடுவீங்க? ஜீரோ போடுவீங்க. இவருக்கு ஜீரோ, இவர் ஒன் ஒன் ஒன், இதான இதுல இப்படியாக இருக்கு. சரியா? இதைத்தான் நீங்க செய்திருக்கணும். அப்ப ஜீரோ ரெப்ரசன்ட் பண்ண போறீங்கன்ற போட்டு நீங்க முடிவு எடுக்கணும். அவ ஜீரோ ஜீரோ இருக்கிற இடத்துல என்ன போடணும்? ஜீரோ போட போறீங்க. இங்கு ஜீரோ, ஜீரோ ஒன் இருக்கிற இடத்துல ஜீரோ, ஒன் ஒன் இருக்கிற இடத்தையும் ஜீரோ. அப்ப இவங்க மூணு பேரும் ஜீரோடா, இவர் என்ன இருக்க போறாரு? ஒன்னா இருக்க போறாரு. ஆகவே இந்த இடத்துல நீங்க ஒன்ன கூட்டமாக்கினீங்கன்னா ஒரு கூட்டம், ஜீரோ கூட்டமாக்கினா என்ன கூட்டம்? ரெண்டு கூட்டம் வரப்போ. எதை செய்தாலும் ஒரு மட்டும் தான் வரும், எந்த வித மாற்றமும் வராது. சரி, ஆகவே நீங்க ஜீரோ கூட்டமாக்குறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கூட்டம் செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? இப்படி ஒரு கூட்டம் செய்யணும். இங்க எக்ஸ ஜீரோக்கு ஒன்ன கூட்டமாக்குங்க, அல்லது எத்தனை இதை கூட்டமாக்குங்க, ஒன்ன ஜீரோ கூட்டமாக, ரெண்டுக்கும் ஒரே விட தான் பெறப்படும், எந்த வித மாற்றமும் இல்லை. சரியா? சரி, ஓகே. அப்ப இவரை பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கூட்டம் இருக்கு, ரெண்டு கூட்டம் இருக்கு. அப்ப இந்த கூட்டத்துல நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னால் யாரு மாறாம இருக்கு? கொஞ்சம் பாருங்க, நிலைக்குத்தாக பாருங்க, யார் மாறாம இருக்கு? எக்ஸ்ட ஜீரோ வந்து மாறாம இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட ஜீரோ என்ன செய்யல புள்ள மாறாம இருக்கு. அப்ப எக்ஸ் கிடையா பாத்தீங்கன்னா ஜீரோ என்ன போயிட்டு ஒன்னா போயிட்டு மாற்றம் அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நிலைக்குதா பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் நிலைக்குதா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட ஜீரோ என்ன அப்படின்னு ஒன்னாக மாறப்பட்டு எக்ஸ்ட ஜீரோ ஒன்னாக மாற்றம் அடைஞ்சிட்டு அப்ப அது வராது. ஆனா கிடையா பாத்தீங்கன்னா வைக்கிற பெருமான என்ன இருக்கு? ஒன்னாக காணப்படுது. அப்ப ஒன்னுங்கிறதால நாம என்ன எழுதுவோம்? வை பா. ஆனா இப்படி சுருக்கி கொடுக்குறதுல இப்ப கடைசி என்ன எழுதணும்? இது பிஓஎஸ் கோவை தானே. பிஓஎஸ் கோவை என்ன செய்யப்படும்? கூட்டப்பட்ட கோவைகள் பெருக்கப்படும். அப்ப இவரும் ஒரு கோவை, இவரும் ஒரு கோவை, அந்த ரெண்டு கோவைகளும் என்ன செய்யும் தம்பி? பெருக்கப்படும். பெருக்கப்படும் சொன்னா எப்படி பெருக்கப்படும்? எக்ஸ் டாட் வை பா, இதான அதன் ஆன்சர். எக்ஸ் டாட் வை பா என்றவாறு என்ன பெறும்? பெருக்கப்படும். இவரை நீங்க தனி எடுத்துக்கொண்டாலும் சரிதா? இப்ப இந்த வண்ண மட்டும் கூட்டமாக்கி விட எடுத்தாலும் அதான் விட வரும். வண்ண மட்டும் கூட்டமாக்கி விட எடுத்து பாருங்க, எடுத்தாலும் இவருக்கு என்ன செய்யாது? இந்த கூட்டத்துக்கு எக்ஸுக்கு ஒன், வைட என்ன தம்பி? ஜீரோ. ஆனா எக்ஸ் அப்ப வை எக்ஸ்ட ஒன் வைட ஜீரோ. வண்ண கூட்டமாக்கினா என்ன கோவர்? எஸ்ஓபி கோவ எழுதணும். என்ன எழுதணும்? எஸ்ஓபி கோவ எழுதணும். அப்ப எக்ஸ் ஒன்னுங்கிறதால, எக்ஸ் ஜீரோங்கிறதால, வைட ஜீரோங்கிறதால என்ன? எக்ஸ் வை பா எழுதப்படும். ரெண்டுக்கும் ஒரே விட தான் வரும், எந்த வித மாற்றமும் இல்லாம அப்படியே சரியான விடைகள் பெறப்படும், ஒரு மாற்றம் இருக்காது. சரியா? ஆனா சில நேரங்களில் கோவைகள் வித்தியாசப்பட்டாலும் உண்மையாட்டவன சரியா தான் வரும், ரெண்டுக்கு போட்டாலும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பெரிய கேள்விக்கு போவோமா? சரியா, நாம இந்த அடுத்த செஷன் கனெக்ட் ஆகாம அடுத்த இதுல பாப்போமா கொஞ்சம் பெருசா? சரி, ஓகே. இப்ப இதை கொஞ்சம் சரியா செய்யுங்க பாப்போம். மூணு
இத விளங்கப்படுத்தி விடுறேன் பாருங்களா சரியா நானே விளங்கப்படுத்தி விடுறேன் டைம் முடிய போறேங்கிறதால நானே செய்து விடுறேன் பாருங்களா இப்ப எக்ஸ் ஒய் செட்ங்கிறதால இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவருக்கு நீங்க என்ன செய்யணும் பூலியன் குறிக்கணும் பூலியன் எப்படி குறிக்கணும் இவர் ஜீரோ இவர் ஜீரோ இவர் ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இதுல யாருக்கு ட்ரபிள் இருக்கா இப்படி குறிக்கிறதுல ட்ரபிள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்ப மூணு மூணு என்ன பூலியனுங்கிறதால அப்ப எட்டு பொட்டிகள் வரப்பெறப்படும் விஷயம் தெரிஞ்சிருக்கு நான் போன கிளாஸ்லயும் இதை பத்தி பார்த்தேன் நாம சரியா சரி ஓகே ஆகவே இவ்வளவும் சரி அப்ப நான் இங்க என்ன எழுதுறேன் எக்ஸ் ஒய் எழுதுறேன் இந்த பக்கம் செட் எழுதுறேன்னு சொல்லுங்க ஹாவி இவர் எப்படி எழுத போறேன் ஜீரோ 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 ஒன் 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 ஜீரோ ஜீரோ ஒன் எழுதுறேன் அவை மூணும் ஜீரோவா இருக்கிறவர் ரஹ்மான் இங்க பிஎஸ் கோபங்கிறதால ஜீரோவை குறிக்கும் ஜீரோ ஜீரோ ஒன் எக்ஸும் ஜீரோ ஒய்யும் ஜீரோ ஒன் இங்கே ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இருக்கு ஜீரோ ஒன் அடுத்து செட்ர ஜீரோ இங்கே ஜீரோ அவள் மிச்சம் எல்லாம் என்ன வரப்போற ஒன் வரப்போற மிச்சம் எல்லாம் என்ன என்ன வரப்போகுது தம்பி ஒன் தான் வரப்போகுது இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க ஒன்று ஜீரோ கூட்டமாக்கினாலும் ஒரு விடான்னு வரப்போறோம் ஒன்னை கூட்டமாக்கினா ஒரு விடதான் வரப்படும் இப்படி செய்றீங்க சொல்லுங்க சரியா இந்த எக்ஸ இந்த கூட்டத்துல பாருங்க தம்பி இந்த கூட்டம் ரெண்டு கூட்டம் இருக்கு ரெண்டு கூட்டம் இருக்கு அப்ப இந்த கூட்டத்துல பாருங்க நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னால் ஜீரோ ஜீரோ இந்த பொட்டிக்கு ஜீரோ ஜீரோ இவருக்கு என்ன ஜீரோ ஒன் இந்த ரெண்டு பொட்டியும் தானே இந்த ரெண்டு பொட்டியும்ங்கிறதால என்ன நடக்க போகுது ரெண்டும் ஜீரோ 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 ஒன் முன்னுக்கு இருக்கிற ஜீரோ என்ன செய்யல தம்பி மாற்றம் அடையல முன்னுக்கு இருக்கிற ஜீரோ யார் எக்ஸ் முன்னுக்கு ஜீரோ யார் எக்ஸ் அப்ப எக்ஸ் பெருமான மாற்றம் அடையல எக்ஸ் பெருமான ஜீரோ மாற்றம் அடையல எக்ஸ் பின்னுக்கு இருக்கிற வை மாற்றம் அடைஞ்சது ஜீரோ என்ன ஒன்னாக மாற்றம் அடைஞ்சது அது வர தேவை கிடையா பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கிடையா பாத்தீங்கன்னா என்ன இருக்கு ஜீரோ இருக்கு ஆனா நீங்க பி எஸ் பிஎஸ் கோவை எழுத போறீங்கன்னா கூட்டப்பட்ட கோவை அப்ப எக்ஸ் ஜெட் எக்ஸ் ஜெட் எழுதுறீங்க சரியா அடுத்தது இவரை பாத்தீங்கன்னா இவரை நிலைக்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னால் இவரை நிலைக்குத்தா பாருங்க இந்த 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 கூட்டத்துக்கு நிலைக்குத்தாவை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பெருமாள் மாறுமா இவங்க ரெண்டு பேருக்கு மாறுமா மாறாது அப்ப ரெண்டும் ஜீரோங்கிறதால என்ன எழுத போறோம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஆகவே உடனே இருக்கும் ஆகவே எப்படி எழுத போறோம் எஸ்ஓபி பிஓஎஸ் கோபங்கிறதால எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஜெட்டாக காணப்பட போகுது இதுதான் அதுல என்ன இருக்க போகுது இப்படியாக இருக்க போகுது சரியா தம்பி பார் இப்படிதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு செயற்படுத்தப்பட வேண்டியிருக்கு இவ்வாறுதான் நாம் என்ன செய்யணும் செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க x plus z வந்து எங்க தானே அப்ப இவ இந்த இந்த இது இந்த கூட்டம் தானே மிருக் சார் ஆமா இந்த கூட்டத்துல இந்த கூட்டத்துல கிடையா பாத்தி என்றாடா இப்ப கிடையா பாரு கிடையா பாத்தி என்று சொன்னால் இந்த 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 ஆள் குரு மாறுமா இந்த இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஆள் குரு தான் இருக்கு இந்த செட்டுங்கிறது மாறுமா மாறாது இவருக்கு கிடையா இவருக்கு கிடையா பாத்தி என்று சொன்னால் இவங்க ரெண்டு இவர் ஆள் குரு சொல்லிப்பாரு இந்த 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 கூட்டிற ஆள் குரு எக்ஸ்ல ஜெட்ர சீருவா இருக்கும் எக்ஸ்ல சீரோ வைர சீரோ ஜெட்ர சீரோ இவரை சொல்லிப்பார் எக்ஸ்ர ஜீரோ வைரஸ் ஒன் ஜெட்ர ஜீரோ அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த செட்ர ஜீரோங்கிற பெருமானம் என்ன செய்யாது மாற்றத்துக்கு உட்படாது மாற்றத்துக்கு உட்படாதுங்கிறதால எக்ஸ்ர பெருமானம் ஜீரோ ஜெட் சாரி செட்ர பெருமானம் ஜீரோங்கிறதால என்ன இருக்கு பிளஸ் ஜெட் இருக்கு சரியா மிருக் சார் யாரு இப்ப நான் இந்த ரெக்கார்ட நான் வந்து நான் யூடியூப்ல போட்டுட்டு போடுறேன்னா சரியா அல்லது நீங்க இப்ப இருந்தாலும் நான் உங்களுக்கு இதுல போட்டுட்டாலும் ஓகே நீ நான் நீங்க உங்களோட கவரேஜ் நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்களும் ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லைன்னா திக்கி திக்கி வரும் என்னடா சரியா சரியா பிரியா